என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் தந்து அதுதான் சீஸ் சாண்ட்விச். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டயட்ல இருக்கறவங்க ஐ அம் சாரி இந்த ரெசிபி உங்களுக்கு இல்ல. இப்போ சீஸ் கார்லிக் ஃபிங்கர் சாண்ட்விச்சுக்கு என்ன எல்லாம் இன்கிரிடியன்ட் வேணும்னு பார்த்தா 6 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட், 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர், 4 பூண்டுப்பல் நல்லா நான் திருகி வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், 50 கிராம் மொஸரெல்லா சீஸ். இப்போ மொஸரெல்லா சீஸை நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட்டிங்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு பட்டரை போட்டுக்கலாம். இப்போ கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், மிக்சர் ஹெர்ப்ஸ், இப்போ லாஸ்டாக பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால எக்ஸ்ட்ரா சால்ட் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தூவி வச்சுருந்த சீஸை செகண்ட் லேயரில் போட்டுக்கலாம். இப்போது பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. நான் டோஸ்ட் செய்ய கிரில்லர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கிரில்லர் இல்லைனா நீங்கள் நார்மலாக ஸ்டவ்வில் தவால் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. கிரில்லர் ஆன் ஆயிடுச்சு, பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. பிரெட்டை வச்சாச்சு, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கிரில் பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் நம்ம டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாண்ட்விச்சை நீட்டை நீட்டமாக ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மைனஸ் இல்லாட்டினா சாஸோட டிப் பண்ணி சாப்பிடலாம். டாப்பு டக்கரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிடி அங்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில்